ஆடம்பரமாக வந்து சில பேர் வந்து பூஜை செய்கிறாங்க, சில பேர் வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து பூஜை செய்கிறாங்க. இதில் வந்து என்ன பூஜை வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. பூஜை யாருக்கு செய்வது, எதுக்கு பண்ணுறது, அது எப்படி செஞ்சாலும் பூஜை பூஜை தானே. எல்லாருமே ஊதுவத்தி கற்பது தவிர வேறு எதையும் காட்டப்படுறது கிடையாது. எது கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேள்வி வந்தால், இதுக்கு கடவுளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் ஆத்மார்த்தமாக கூப்பிட்டா அங்கே வந்து நின்றுடுவார். மனசார கூப்பிட்றானா, மனசார கும்பிட்றானா, இங்கே ஆடம்பரத்துக்கோ இல்லைன்னா எளிமைக்கோ சம்பந்தமே கிடையாது. இன்றைக்கி கிருஷ்ணருக்கு சாப்பிட கொடுக்கறதுல அவர் மயங்கி நம்ம பேச்சை கேட்டுருணும். விதுரர்கிட்ட வராரு, சரி என் வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினச்சார். ரெண்டு பேருக்கிட்டையும் நியாயத்தை மட்டும்தான் பார்த்தார். இங்கே ஏழையா பணக்காரனா கிருஷ்ண பார்க்கல, பணம் நிற்குதா இல்லை ஆடம்பரம் நிற்குதா, ஆத்மார்த்தம் நிற்குதா. ஆத்மார்த்தமாக செய்யக்கூடியது ஆடம்பரமாக இருந்தாலும் சரி, எளிமையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இதுதான் பதில். சாய்ரம் குருஜி, ரேவதி பெருங்கலத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆடம்பரமாக வந்து சில பேர் வந்து பூஜை செய்கிறாங்க, சில பேர் வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து பூஜை செய்கிறாங்க. இதில் வந்து என்ன பூஜை வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கடவுளுக்கு எது ரொம்ப பிடிக்கும் கேள்வி தானே. பூஜை யாருக்கு செய்வது, கடவுளுக்கு, எதுக்கு பண்ணுறது? ஒரு பூஜை செய்கிறது எதுக்காக செய்யப்படுது? ஒரு கடவுள்கிட்ட நம்ம கோரிக்கையை சொல்லி அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும், இதுதான் விஷயம். கான்செப்ட் இது தானே. அது எப்படி செஞ்சாலும் பூஜை பூஜை தானே. ஃபைனலாக எவ்வளோ ஆடம்பரமாக செஞ்சாலும் எவ்வளோ சிம்பிளாக செஞ்சாலும் ஒரு விஷயம் கேரண்டியாக நடக்கும். எல்லாருமே ஊதுவத்தி கற்பது தவிர வேறு எதையும் காட்டப்படுறது கிடையாது. ஆமாவா, இதுதான் பூஜை. இதில் ஆடம்பரமாக செஞ்சா இல்லை எளிமையாக செஞ்சா எது கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேள்வி வந்தால், இப்போது என் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், 1000 ரூபா இருக்குது. அப்போ என்னால் அதில் 10% நான் ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி தர முடியும். அப்போ நான் ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு இல்லை ஒருத்தருக்கோ நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். ஓகேவா, இது என் மனசு சம்மந்தப்பட்டது. என் பேக்கெட்டில் 1 லட்ச ரூபா இருக்குது. அப்போ அதில் ஒரு 10% 10000 ரூபா என்னால் செலவு பண்ண முடியும். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், 10000 ரூபாய்க்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு வாங்கி தரேன். இது என் மனசை சம்மந்தப்பட்டது. ஓகேவா, நான் வாங்கித்தரேன், மற்றவங்க சாப்பிட்றாங்க. எதுக்கு வாங்கித்தரேன், என் மனசை சந்தோஷப்படுறதுக்காக நான் வாங்கித்தரேன். இதுக்கு கடவுளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கடவுளோட வேலை ஒன்றே ஒன்று, நீங்கள் சிலையாக வச்சாலும் சரி இல்லைன்னா ஃபோட்டோவை வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் நீங்கள் ஆத்மார்த்தமாக கூப்பிட்டா அங்கே வந்து நின்றுடுவார். கடவுள் வேலை அவ்வளோதான். அவர் என்ன ஒன்றே ஒன்று பார்ப்பார், இவன் நம்மளை மனசார கூப்பிட்றானா, மனசார கும்பிட்றானா, இந்த ஒன்று தான் பார்ப்பாங்க. இங்கே ஆடம்பரத்துக்கோ இல்லைன்னா எளிமைக்கோ சம்மந்தமே கிடையாது. இந்த ஆத்மார்த்தம் யாருக்கிட்ட இருக்கோ அந்த இடத்துல கடவுளை உட்காந்துருவான். இதுதான் நிதர்சனம். இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, மகாபாரதத்தில் தூது வர்றாரு, யாருக்கிட்ட, கௌரவர்கள்கிட்ட வராரு, தூது போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசி இந்த போர் இல்லாமல் தடுக்கலாமான்றதுக்காக வரும்போது, அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாங்கம் அரசாங்கம், எவ்வளோ பெரிய அரசாங்கம், இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட வரும்போது உடனே துரியோதனன் என்ன பண்ணுறான், பயங்கரமான விருந்துகள் எக்கச்சக்கமாக வைக்கிறான். வச்சுட்டு இன்றைக்கி கிருஷ்ணருக்கு சாப்பிட கொடுக்கறதுல அவர் மயங்கி நம்ம பேச்சை கேட்டுருணும். மைண்டில் என்ன இருந்தது, அவரை நம்ம மயக்கி நம்ம பேச்சை கேட்க வைக்கணும். அப்போ அந்த இடத்துல அதிகாரம்தான் இருந்தது. அதே இதத்தில் எடுத்துக்கோங்க, விதுரர்கிட்ட வராரு கிருஷ்ணர். வந்தவொடனே விதுரர் இருக்கார். விதுரர் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான குடிசை வீட்டில் தான் தங்குறாரு. அவர் இத்தனைக்கும் அமைச்சர், ஆனால் இருக்கிற இடம் ஒரு குடிசை வீடு. அப்போ அந்த இடத்துல, ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, கிருஷ்ணர் என் வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினச்சார். ஏன்னா என் வீட்டுக்கு வந்தால் நான் எதை சாப்பிடக்கூடணும், என்கிட்ட இல்லை, நான் இல்லாத போது நான் கொடுக்கக்கூடாது, எப்படி கொடுக்க முடியும், அதனால் வர வேண்டாம் அப்படின்னு சார். ஆனால் அந்த இடத்துல கடவுள் என்ன பண்ணார்னா, ரெண்டு பேருக்கிட்டேயும் நியாயத்தை மட்டும்தான் பார்த்தார். எந்த ஒரு இந்த இடத்துல பணக்காரனா ஏழையா அப்படி பார்க்கல. மனசில் என்ன நினச்சாங்க, இவர் வரவானான்னு தான் நினச்சார், ஆனால் வந்தால் நான் கொடுக்கணுமே, அவர் கொடுக்க முடியாமல் போயிடுமேன்னு வருத்தப்பட்டான் இல்லை கடவுளுக்காக, அந்த வருத்தத்துக்கு கொடுத்த மரியாதை. இங்கே ஏழையா பணக்காரனா கிருஷ்ணா பார்க்கல, புரியுதா?
இதே பாண்டவர்களுடைய ராஜசூய யாகம் நடத்துகிறாங்க. நடத்தும்போது அவ்வளோ பயங்கரமான விசேஷமாக வச்சு நடத்துகிறாங்க. நடத்தும்போது அந்த இடத்துல எளிமையானவர்களும் வந்திருந்தாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல பாண்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கிருஷ்ணருக்கு மரியாதை கொடுத்தாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. இவர் தான் முக்கியம் அப்படின்ட்டு பணம் இருந்தது, எல்லா வசதிகளும் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல அந்த ஆத்மார்த்தம் இருந்தது. ஆத்மார்த்தம் இருந்ததால் அந்த விசேஷமான விருந்தை எடுத்து சாப்பிட்டார். இப்போ இந்த இடத்துல பணம் நிற்குதா இல்லை ஆடம்பரம் நிற்குதா, ஆத்மார்த்தம் நிற்குதா, இதுதான் பதில். ஆத்மார்த்தமாக செய்யக்கூடியது ஆடம்பரமாக இருந்தாலும் சரி, எளிமையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, மனசால் ஒரு செகண்ட் ஆண்டவா உனக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு அங்கே பொறுப்பை கொடுத்துட்டா கடவுள் அங்கே வந்து நிற்பான். கடவுள் அதை மட்டும்தான் விரும்புவான். நீங்கள் வைக்கிற பொருட்களும் மற்ற விஷயங்களும் கிடையாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நல்லது நடக்கட்டும். சாய்ராம்.